Thousands of Anganwadi and midday meal workers and pensioners stormed Chennai on February 10 with their long pending demands, targeting the AIADMK-led state government. Two massive demonstrations were held. The demands of the protesters included fill up the 4.5 lakh vacancies, regularize 3.5 lakh employees with timescale pay, provide gratuity of rupees 5 lakh at the time of retirement, provide rupees 7,850 monthly pension. The demonstration led by the Tamil Nadu Midday Meal and Anganwadi Pensioners Union gathered outside the Paragal building in Saidapet, which houses the Social Welfare Department. The other demonstration led by the Tamil Nadu Nutritious Meal Workers Union was held outside the state guest house in Chepak. Anganwadi workers and pensioners have held several protests in district capitals over the past few months, but the government continued to ignore their issues, leading to the call for this mass demonstration in Chennai. The midday meal and Anganwadi pensioners receive a mere pittance of rupees 2,000 every month. எங்கள் பணி என்பது அமைப்பாளர்கள் சமையலர் உதவியாளர் என்ற மூன்று பணிகள் இருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல மூணு மையம் நாலு மையம் பார்த்தாலும் ஆனால் அதே ஊதியம்தான், ஒரு 200 ரூபாய் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு மையத்துக்குரிய அந்த ஊதியம் வந்து 200 ரூபாய், அந்த 200 ரூபாய் அல்லது 600 ரூபாய் அந்த காசை மட்டும்தான் கொடுக்குறாங்களோ ஒழிஞ்சு ஐந்து மையம் ஆறு மையம் பார்ப்பதற்கான ஊதியம் கொடுப்பதில்லை. அதில் எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி, அது வந்து அமைப்பாளர்களுடைய பிரச்சனை. அவங்க சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கூட இப்போ அரசாங்கம் தள்ளுறாங்க. கொரோனா காலகட்டத்தில் அரசு வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் சமையல் செய்து போடுகிறோம் என்று சொல்லியும் அரசு வந்து சமையல் செய்து போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதற்கு பதிலாக உலர் உணவுப் பொருட்களை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உலர் உணவு கொடுக்க சொல்லி ரொம்ப வந்து இது கஷ்டமாக இருக்குது. அதே வந்து நாங்கள் உலர் உணர்வு கொடுக்கறதுக்கு வந்து பிள்ளைங்க வந்து இப்போ ஒரு வாரத்தில் கொடுக்கணுன்னா ரெண்டு வாரம் ஆகுது. அதே வந்து நாங்கள் வந்து பகுதி நேர ஊழியருங்கிறாங்க, அதை வந்து நாங்கள் முழு நேர ஊழியர் தான் செய்கிறோம். பகுதி நேர ஊழியருங்கிறதே இல்லை, செய்ய முடியல. சாயந்தரம் காய்கறி வாங்க விறகு வாங்க அதுக்கே எங்களுக்கு சரியாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஊதியம் என்பது மிக மிக குறைவான ஊதியம். 36 ஆண்டுகள் ஆனாலும் சத்ரா ஊழியர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கோம். நாங்கள் ஓய்வூதியம் என்பது இல்லாமல் எங்ககிட்டயே வேலை பார்த்த எங்கள் சமையலர் உதவியாளர் திரும்பவும் எங்கள் பள்ளிக்கே வர்றதும் இல்லாமல் கோயில்கள்லையும் இதுலையும் தெருவோரங்கள்லையும் அவங்க இருக்கிறத பார்த்தா மனசு ரொம்ப வேதனையாகுது. The minimum pension fixed as per the Tamil Nadu pension rules 1978 is rupees 7,850 per month, but they are not covered under it. The pensioners are unable to survive on the present pension and have even taken to rag picking and begging. The Social Welfare Minister had earlier promised to talk with the Chief Minister and execute the demands of the Anganwadi and midday meal workers, but nothing came of it. சத்துணவு ஊழியரா என்று நாங்கள் வயிறு கொதிக்கும் நிலையில் அவரை பார்த்து ஏன் தோழர் என்று கேட்டால், எங்களுக்கு 2,000 ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள், எனது மகனும் எனது மனைவியும் அதை வாங்கிக் கொள்கிறார்கள், என்னுடைய பிழைப்புக்கு இது பத்தவில்லை, ஆகையால் நான் இந்த பேப்பரையும் இந்த வீணா போன பாட்டில்களையும் பொறுக்கி நான் பிழைப்பு நடத்தி வருகின்றேன் என்று சொல்லும்போது எங்களுடைய சத்துணவு ஊழியர்களுடைய வயிறு குமுறல் குமுறலாக நெருப்பு பற்றி எரிகிறது. 2,000 ரூபாய் எப்படி பத்தும்? ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? துணி எடுக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? என்னத்துக்கு ஒன்றுக்குமே பத்தாது. அதனால் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பென்ஷன் வேணும் என்று கேட்டு தமிழக அரசை நோக்கி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ரொம்ப வாழ்வாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். அதாவது குடும்பத்தில் மதிப்புகள் கிடையாது எங்களுக்கு, வயதானவங்க இல்லையா, அதனால கொஞ்சம் நாங்க கேக்குற பென்ஷன் கொடுத்தாக்க எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். The agitating workers have stated that they will continue the protest if their demands are not met. If the pension amount is not hiked, the pensioners union has decided to burn copies of the special pension scheme. தமிழ்நாடு அரசினுடைய பென்ஷன் சட்ட விதிப்படி குறைந்தபட்ச பென்ஷன் 7,850 வழங்கணும். அது எங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்பெஷல் பென்ஷன் டைம் ஸ்கேலில் வேலை பார்த்து ஸ்பெஷல் பென்ஷன் வாங்கக்கூடியவர்களில் எங்களோடு ஸ்பெஷல் பென்ஷன் வாங்கக்கூடிய வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு 6,750 ரூபாய் பென்ஷன் அகவிலைப்படி மருத்துவப்படி வழங்கப்படுகிறது. அப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்காதே, பாகுபாடு பார்க்காதே.